இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது கட்டாயம் ஹெல்மெட் அணியுங்கள். போக்குவரத்து விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிங்கள். பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். கோட்டையும் மக்களும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை காட்டிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது உள்ளாட்சி தேர்தல்தான். ஜனநாயக கட்டமைப்பு கிராம பஞ்சாயத்துகளிலிருந்தே ஆரம்பமாகிறது. பரவலாக்கப்பட்ட மையப்படுத்தப்படாத அசலான ஜனநாயகம் இங்கிருந்துதான் துவங்குகிறது. ஒரு மாநிலம் முன்னேறவும் உள்ளாட்சி அமைப்புகள் வலுவான செயல்பாட்டை கொண்டதாக இருக்க வேண்டும். அத்தகைய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் மேலும் விரிவாக பேச இருக்கிறோம். இதற்காக நம்முடன் திமுகவை சேர்ந்த திரு வி பி கலைராஜன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷர்மிளா ஆகியோர் இருக்கின்றனர். தொடர்ந்து பேசலாம். உங்கள் இருவருக்குமே வணக்கம். முதலாவதாக திரு வி பி கலைராஜன், உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த உள்ளாட்சி தேர்தலினுடைய முக்கியத்துவமாக நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் கருத்துக்கள் என்ன? அதாவது ஒரு 5 ஆண்டுகால அதிமுகவினுடைய அடிமை அரசாங்கத்திலிருந்து தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்க, தமிழகத்திற்காக போராடுவதற்கு, தமிழ் மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக யார் இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி எழுந்த நிலையில், தந்தை பெரியார் இப்போது இல்லை, அறிஞர் அண்ணா இப்போது இல்லை, டாக்டர் கலைஞர் அவர்களும் இப்போது இல்லை, ஆக அந்த 30 தலைவர்களும் இல்லாத போது யார் மீண்டும் தமிழகத்திலே மத்திய அரசாங்கம் இருந்தாலும் அல்லது வேறு எந்த தொல்லைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் யார் என்று பார்த்து, அது திரு அண்ணன் தளபதி அவர்கள்தான் இதற்கு தகுதியானவர் என்று மக்கள் தீர்மானித்து வாக்களித்து, மிக பெரும்பான்மை வாக்களித்து இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிற முதல்வர்களை பார்த்து, அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதையெல்லாம் மறந்து, அந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எடப்பாடியும் இபிஎஸ் ஓபிஎஸ் இரண்டு பேரும் இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் ஊரக தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை 98 விழுக்காடு திமுக வெற்றி பெற்றது என்பதை அறிந்தும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை 100%க்கு வெற்றி பெறப்போகிற திமுகவை கண்டு கிளிபிடித்து போய் பயந்து பித்து பிடித்தவர்களைப் போல தினம் தினம் உளறி கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறோம் முதல் நாள், அடுத்த நாள் என்ன பேசுகிறோம் என்று தன்னுடைய சிந்தையிலே அதை நினைத்து பார்க்காமல் தினம் தினம் ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 8 மாத ஆட்சியிலே மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்து 80 விழுக்காடு கிட்டத்தட்ட 75 விழுக்காடுக்கு மேல் நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று அவர்கள் முதல்வர்கள் கூறியதற்கு பின்னாலும் இவர்கள் மீண்டும் மீண்டும் எதை நிறைவேற்றினீர்கள் என்று கேட்கிற போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆக ஒரு அரசாங்கம் நீட் தேர்வுக்காக போராடுகிறது, 2021 ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்திற்கு பிறகு அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது பிறகு ஆளுநருக்கு அனுப்பி வைத்து அதற்கு பின்னாலே ஆளுநரை சந்திக்கிற போது 2011 சந்திக்கிற போது ஆளுநரத்தில் மிகவும் வலியுறுத்தி நீட் தேர்வு தமிழுடைய மாணவர்களை பாதிக்கிற தேர்வு, கிராமப்புற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தரக்கூடிய தேர்தல் தேர்வு, இந்த தேர்வை நீங்கள் நிறுத்த வேண்டும், அதற்கான சட்டமன்ற மசோதாவை நீங்கள் உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு பிறகும் அதை அனுப்பாமல் வைத்திருந்த ஆளுநரத்திலே மீண்டும் அண்ணன் பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்களை அனுப்பி அவர்களையும் மீண்டும் வலியுறுத்த சொல்லி, அப்படி வலியுறுத்தியதற்கு பின்னாலும் அவர்கள் அனுப்பாமல் திடீரென்று இந்த மாதம் ஜனவரி 3ஆம் தேதி 4 மாதங்களுக்கு பிறகு 142 நாட்களுக்கு பிறகு அதை நிராகரித்து நீட் விளக்கை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று, அந்த மசோதாவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று ஒரு ஆளுநர் சொல்லியிருக்கிறார்கிற போது, ஒரு பக்கத்தில் எடப்பாடி ஒய்பிஎஸ் ஓபிஎஸ் இவர்களை எதிர்த்து கொண்டும், ஒரு பக்கத்தில் அவர்கள் வைக்கிற கேள்வி கணைகளுக்கெல்லாம் பதிலளித்து கொண்டும், மறுகணத்திலே ஆளுநருங்கிற அதிகாரமிக்க அந்த நான் அதிகாரம் அனைத்து அதிகாரங்களும் எனக்கு பெற்றிருக்கிறேன் என்கிற அடிப்படையில் அவர் செயல்படுகிற அந்த ரவி செயல்படுகிற அந்த தாக்குதலையும் அவர் தொடுக்கிற தாக்குதலையெல்லாம் தாங்கி
அதற்கு உடனடியாக ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அதில் ஒரு ஒட்டுமொத்த ஒரு முடிவாக வந்து நீட்டி விளக்கை மீண்டும் அனுப்புவோம் என்று சொல்லி காலம் தாமதிக்காமல் 8ஆம் தேதி கூட்டத்தை கூட்டி சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி அதை ஒருமனதாக 4 பிஜேபி உறுப்பினர்களை தவிர ஒருமனதாக நிறைவேற்றி மீண்டும் அனுப்பி வைத்த சாதனையாளர் தான் அண்ணன் தளபதி அவர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஏன் இதை மிகப்பெரிய சாதனை என்று சொல்கிறேன் என்றால், இதற்கு முன்னாலே இருந்த ஆளுநர்களெல்லாம் சில மாற்றங்களை செய்கிற போது, சில அவர்களுடைய ஆளுமையை அவருடைய அதிகார பலத்தை காண்பிக்கிற போது அவர்களெல்லாம் ரீகால், அதாவது திருப்பி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது கடந்த கால வரலாறு. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த பாத்திமா பிபி உள்பட, கொரோனா உள்பட, கே ஷா என்று நான் கலைஞர் கருணாநிதி ஷா என்று சொன்ன அந்த ஆளுநர் காலையில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு மாலையில் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வதற்கு வழிவகுத்தார். ஆக இவர்களை போன்றவர்களெல்லாம் திரும்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற வரலாறு தெரியாமல் ரவி எங்களிடத்திலே மோதுகிறார். அப்படி அது மோதுகிற அவர் விடுக்கிற சவாலையும் சந்திக்கிற ஒரு திறமை படைத்த ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு அண்ணன் அவர்கள், தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் தான் அற்புதமாக பெயர் வைப்பார்கள். எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் என்று பெயர் வைத்தவர் கலைஞர். கண்ணதாசன் ஒரு 5 படங்களுக்கு கூட நடித்திருக்க, கவிதை எழுதியிருக்க மாட்டார். அவருடைய பெயரை கவிஞர் கண்ணதாசன் என்று சொன்னவர் கலைஞர். அப்புறம் பின்னாலே கவியரசர் என்று சொன்னவரும் கலைஞர்தான். ஆக கவி பேரரசர் என்று வைரமுத்துக்கு பட்டமளித்தவரும் கலைஞர்தான். வித்தக கவிஞர் என்று வாளிக்கு கொடுத்தவரும் கலைஞர்தான். ஆக யாராருக்கெல்லாம் பெயர் அழகாக சூட்டுவார் என்பது அனைத்து இங்கே இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு யார் பெயர் சூட்டியிருப்பார்கள் என்று சொன்னால் அது கலைஞர்தான். அவரை விஞ்சுகிற விதத்திலே இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் கலைஞர் பெற்ற பிள்ளை அல்லவா. அவர் கலைஞருக்கு இருக்கிற நெஞ்சுறுதியோடு, ஆளுமை திறனோடு இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே திராவிட இயக்க ஆட்சிதான் யாராலும் சீண்ட முடியாத ஆட்சி, போர்க்குணமுள்ள ஆட்சி என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிற ராகுல் காந்தி வரை, அதற்கு பதிலளித்து பேசுகிற மோடி வரை எந்த தமிழகத்தை உதாசீனப்படுத்தினார்களோ, அந்த தமிழகத்தினுடைய ஆளுகிற ஆளுமை திறன் கொண்ட முதலமைச்சரை, அவருக்கு கீழ் இன்றைக்கு இருக்கிற அவரை வாக்களித்து முதல்வராக மக்களுக்கு பெருமை சேர்க்கிற விதத்திலே நாடாளுமன்றத்திலே நடந்த வாதத்திலே மிகப்பெரிய வாதமாக தமிழகத்தை வைத்து பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது அண்ணா காலத்திலே கூட நிறைவேறவில்லை. அண்ணா சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அவருக்கு நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நான் டாக்டர் ஷர்மிளா அவங்கக்கிட்ட போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் இப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சூழல் இருக்குல்ல. ஆண்டாண்டு காலமாக இந்த திராவிட ஆட்சியில் ஒவ்வொரு விஷயத்துலையும் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் இருந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசி அந்த பேச்சை ஒட்டின ஒரு விஷயத்தையும், இந்த உள்ளாட்சி தேர்தலினுடைய முக்கியத்துவத்தை திமுக எப்படி பார்க்கிறது அப்படின்றதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இந்தியல் அரசியலமைப்பு, ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு அப்படின்னா ஒரு யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து உள்ளாட்சி அமைப்புகள். ஏன்னா இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய, ஒரு அரசு கொண்டு வரக்கூடிய பல மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டிய பல நல்ல திட்டங்களை வந்து அதை வந்து திறமையாக செயல் வடிவம் கொடுத்து அதை வந்து மக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்ப்பது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான். அப்போ அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இவ்வளோ ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படிங்கிறது வந்து மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் இந்த கொரோனாக்கனால இதெல்லாம் தள்ளி போகும் அப்படின்னு பல தரப்பில் வந்து பல பேர் பேசினதை தாண்டி இன்றைக்கி வந்து அதை வந்து துரிதமாக செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து இன்றைக்கி எடுத்து அதை வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றிட்டு இருக்காரு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அது வந்து ஒரு பெரிய பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம்.
இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் என்றைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாரம்பரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் உள்ளாட்சி அமைப்புகள் பொறுத்தவரையில் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கோட்டையாக தான் வந்து இன்றைக்கி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு மக்களுடைய மக்களாக, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறத, ஒரு கிராஸ் ரூட் லெவலில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நன்கு உணர்ந்த ஒரு கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ இன்றைக்கி வந்து அவர்களே வந்து இன்றைக்கி ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது, ஒரு உள்ளாட்சி அமைப்பில் ஒரு தேர்தல் வந்து திறமையான ஒரு கேண்டிடேட்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து உள்ளாட்சி அமைப்புகளை இன்னும் வலுப்படுத்தும் பொழுது, இந்த அரசு கொண்டு வரக்கூடிய பல மக்கள் நல திட்டங்களை வந்து திறமையாகவும் முழுமையாகவும் மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு முதல் ஸ்டெப்பாக வந்து நான் பார்க்குறேன். இரண்டாவது, இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது, பெண்களுடைய வளர்ச்சியிலையும் பெண்களுடைய முன்னேற்றத்திலையும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம். பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு பேசும்பொழுது அதை வந்து பல தளங்களில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எஜுகேஷனல், கல்வி, அப்புறம் எக்கனாமிக்கல், பொருளாதார ரீதியாக, இதையெல்லாம் தாண்டி ஒரு எலக்ட்ரல் பொலிட்டிக்கல் ரீதியாக, அரசியல் ரீதியாக வந்து பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாரம்பரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே கல்விக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலேயே வந்து பல நல்ல திட்டங்களை வந்து அவர் கொண்டு வந்தார். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வியில் வந்து முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதையே இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, முதல் தலைமுறை பட்டதாரி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து அது வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சோஷியலாக ஒரு ஃபேமிலியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளும் இருப்பாங்க, பெண் குழந்தைகளும் இருப்பாங்க. அப்போ ஒரு கல்வி அப்படிங்கிற வரும்பொழுது இயல்பாகவே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய தளபதி அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து இதில் பெருகியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு கொரோனா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ பெண்களை வந்து கல்வி ரீதியாக எந்த அளவுக்கு வந்து வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பக்கத்தில் பண்ணியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக வந்து குழந்தைங்களுக்கு, இல்லை பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞருடைய காலத்திலே 1989 வந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கு வந்து அரசியல் அரசு பதவிகளில் வந்து 30% ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அதை வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் 40% உயர்த்தி வச்சுருக்காரு. அப்போது ஒரு நல்ல விஷயங்களை, நல்ல மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வர்றது மட்டுமே ஒரு அரசுடைய கடமை இல்லை, காலத்துக்கு ஏற்றாற்போல் அதில் வந்து மாற்றங்கள் கொண்டு வருது, அதை இன்னும் மேம்படுத்துவது அப்படிங்கிறதும் ஒரு அரசுடைய, ஒரு திறமையான அரசுடைய கடமை அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அவருடைய ஒவ்வொரு செயலையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகளிர் சுய உதவி குழுக்கள், அவர் உள்ளாட்சித்துறையில் இருக்கும் பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினது கலைஞர் அவர்கள். பட் அதை வந்து அதோடைய ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் வந்து மகளிர் சுயஉதவி குழுக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து வலுப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலகட்டத்தில் வந்து வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வந்து ஒரு இன்றியமையாத ஒரு பங்கு வந்து இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடங்களில் 1 முதல் 5 வகுப்பு வரை பெண்களுக்கு வந்து, பெண் ஆசிரியர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமப்புற பெண்களுக்கு வந்து அதிக வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கல்வி ரீதியாக மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெண்களை வந்து வலுப்படுத்தணும், பெண்களை வந்து ஒரு தன்னிறைவு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய பாரம்பரியத்தை வந்து இன்னைக்கு தொடர்ந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து செஞ்சுக்கிட்டு வராரு. பெண்களுக்கான இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் 1996 காலகட்டத்தில் 33% அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. இன்றைய சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 50% கடந்த ஒரு இடஒதுக்கீடு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து இது குறித்து பேசுது.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெண்களுடைய முன்னேற்றம் இல்லை வளர்ச்சியுடைய அளவுகோலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எஜுகேஷன் கல்வியை பார்க்குறாங்க, அடுத்தது வந்து ஒரு பொருளாதார தன்னிறைவு ஃபினான்ஷியல் எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த ரெண்டு அளவுகோளுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு அளவுகோல் தான் வந்து பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், அரசியல் அதிகாரத்தை கையில் கொடுப்பதுன்னு. இன்றைக்கி என்னதான் நம்ம பேசினாலும் பெண்ணுரிமைன்னு பேசினாலும் இந்தியா போன்ற ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான பதவிகள்லாம் வந்து நம்ம பெண்களை உட்கார வைத்து அழகு பார்த்துருக்கோம். ஆனால் அடிப்படையில் மக்களோடு புழங்கக்கூடிய ஒரு அதிகார பதவிகளில் வந்து பெண்களை வந்து அமர்த்த வந்து இன்னும் தயங்குவாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையும் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகார பதவிகளில் இன்றைக்கி பெண்களை வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செயலாக்கி வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து காட்டியிருக்காரு. 1971 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் வந்து காமாட்சி ஜெயராமன் அவர்கள் சென்னையுடைய மேயரா இருந்திருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் சென்னை மாநகராட்சிக்கு வந்து ஒரு பெண் மேயரா வந்து உட்கார போறாங்க. அதுவும் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து மேயரா வந்து உட்கார போறாங்க அப்படிங்கும் பொழுது இது வந்து இட் சென்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். ஒன்று, பெண்களுக்கு வந்து அரசியல் அதிகாரத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது காலங்காலமாக பெரியார் அவர்களும் கலைஞர் அவர்களும் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே நீங்கள் வந்து பெண் விடுதலை இல்லை பெண்களுக்கு வந்து முன்னேற்றம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அரசு வழி சோசியலிசம் மூலமாக பெண்களை வந்து நீங்கள் வந்து அதிகாரப்படுத்தணும், அதிகார மையத்தில் கொண்டு வந்து நீங்கள் பெண்களை அமர்த்தணும் அப்படின்னு வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதை தான் வந்து நான் இங்கே வந்து பார்க்குறேன். அவங்களுடைய விஷன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு ரியாலிட்டி ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த மாதிரி கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு கோர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள். சோ அந்த ஒரு பதவிகளில் அதிகார பதவிகளில் பெண்கள் வந்து உட்காரும் பொழுது இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் வந்து அவர்கள் அணுகக்கூடிய விதம், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பர்ஸ்பெக்டிவ் தாண்டி பெண்களுக்கு வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும். அதுவும் முக்கியமா இன்னைக்கு வந்து சென்னையுடைய மேயர் அப்படிங்கிறது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அலங்கரித்த ஒரு பதவி. அவர் வந்து ஒரு ஒரு பாராமீட்டரா இருந்திருக்காரு. ஒரு மேயர் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவர் வந்து செட் பண்ணிட்டு போயிருக்கிறார் அவருடைய மேயர் பதவி காலத்தில். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு பதவியில் இன்னைக்கு ஒரு பெண்ணை வந்து அவர் கொண்டு வந்து அமர்த்துறார் அப்படிங்கும் பொழுது இட் சென்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். தமிழகத்தில் வந்து தொடர்ந்து வந்து சமூக நீதிக்கான சுயமரியாதைக்கான விஷயங்களை வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து முன்னெடுக்கிறாரு. சமூக நீதி தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஷர்மிளா. இதனை ஒட்டி மேடம் சொன்ன மாதிரி சென்னை மேயர் பதவி அப்படின்றது தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே இருந்து மேயர் அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படின்ற ஒரு இணையான ஒரு சொல்ல நம்மளால சொல்ல முடியும். அப்படி ஒரு சூழல்ல இன்னைக்கு அந்த மேயர் பதவி ஒரு பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு கலைராஜன்? நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இது 1929 சுயமரியாதை மாநாட்டில் நடந்த போடப்பட்ட தீர்மானம் பெண்களுக்கு சொத்தில் பங்கு பெண்களுக்கு வேலைவாய்ப்பு பங்கு என்றெல்லாம் சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் போட்ட திட்டம் அது. அதை அப்படியே அதை வழிநடத்தி சென்று அதை தந்தை பெரியாருடைய வாரிசாக இருந்து கலைஞர் அவர்கள் அதை அமுல்படுத்தினார். நீங்களே சொன்னீர்கள் 33 விழுக்காடு ஏற்கனவே அமுல்படுத்தினார் என்று சொல்லி. அதே போல் இப்பொழுது 50 விழுக்காடு இன்னும் சொல்ல போனால் கூடவே சொல்லலாம், 21 11 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60 விழுக்காடு இன்றைக்கி வந்து பெண்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறார்னு சொன்னால் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் இதுவரை செய்யாததை அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி தளபதி என்றால் அண்ணன் தளபதி அவர்கள் அண்ணன் தமிழகத்துடைய முதலமைச்சரை குறிக்குமோ அதே போல் மேயர் என்று சொன்னாலே அண்ணன் தளபதி அவர்கள்தான் என்பதுதான் மக்கள் மனதிலே நினைவு கோரும். அதை கூட பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இரண்டாவது முறை மேயராக பெற்று அண்ணன் பொறுப்பேற்ற பிறகு வெற்றி பெற்ற பிறகு அதை தடுப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இரண்டு பதவியில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவருக்கு இன்னலை கொடுத்தார்கள். இருந்தாலும் அவருடைய பயணம் நெடும் பயணம், கடுமையான பயணம், உழைப்பு உழைப்பு என்று சொல்லி அந்த தாரக மந்திரமாக அந்த உழைப்பு மட்டுமே தன்னுடைய மூலதனமாக கொண்டு களத்தில் நின்று கலைஞரவர்களை கலைஞரவர்கள் அவரே உழைப்பை பார்த்து அவருக்கு சின்ன சின்ன உயர்வுகளாக கொடுத்து இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இது மக்களால் ஏற்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று தான் சொல்வேன். இதில் ஏற்கனவே நான் சொன்னேன் பெயர் சூட்டுவதிலே கலைஞருக்கு வல்லவர் யார், கலைஞரை விட சிறந்தவர் யாருமில்லை என்று சொல்லி அவரை விட சிறந்தவராக இன்றைக்கு இருக்கிறவர் எங்களுடைய அண்ணன் தளபதி அவர்கள். ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற போது அவர் சொன்னார் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று சொல்லி. இது வந்து ஆங்கிலத்தை வந்து அண்ணா அவர்கள் அழகாக கையாளுவார்கள் என்று சொல்வார்கள். அதே போல் இந்த கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன்கிற பெயரை அழகாக எதுகை மோனையோடு சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் மிக்கவராக
எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டை வைத்து அதுதான் அந்த ஆட்சியினுடைய உண்மைத்தன்மை, கடந்த கால ஆட்சியின் உண்மைத்தன்மை என்று சொன்னவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல் இப்பொழுது ஒரு அழகான பெயர் சூட்டியிருக்கிறார் எதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அவர் ஒரு பொறுப்புமிக்க முதலமைச்சராக இருந்தவர்கள் ரெண்டு பேரும், இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே. அவர்கள் ஒருவர் மீது பேசுகிற போது புழுதிவாரி தூட்டுகிற அளவுக்கு பேசக்கூடாது. ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சர் மிகப்பெரிய வெற்றியை சொல்லியிருக்கிறார்கள். இதை விளிம்பிலே வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். விளிம்பிலே வெற்றி பெற்றவர்கள் 1% வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் அதிமுக தான் கடந்த கால தேர்தலிலே. அன்றைக்கு வந்து பயணம் செய்து கலைஞர் செய்யவில்லை. அன்றைக்கு பயணம் செய்து அந்த தளபதியவர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். ஆனால் இன்றைக்கு வந்து 3 விழுக்காடு வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதை வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்கள் ஏன் நினைவுகளை கொண்டு வரவில்லை என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த அப்படி சொல்லுகிற அந்த இபிஎஸ்க்கு தான் அருமையான பெயரை சூட்டியிருக்கிறார் எங்களுடைய தலைவர்கள் தளபதி அவர்கள். பச்சை போய் பழனிசாமி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பச்சை போய் பழனிசாமி எப்போ சொன்னாலும் பச்சை போய் தான், அது உண்மையே இருக்காது. அப்படித்தான் அவர்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் உண்மையாக நியாயத்தை பேசவில்லை. ஆக எங்களுடைய பலம் என்ன என்று சொன்னால், இது இன்றைக்கு தமிழகத்தினுடைய உள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது என்று சொன்னால், உள்ளாட்சி தேர்தலிலே கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று ஏற்கனவே நான் சொன்னேன். இப்போது நடக்க போகிற தேர்தலிலே கிட்டத்தட்ட கல்வி அறிவு படித்தவர்கள் அதிகம் இருக்கிற பகுதி, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு, இன்னும் சொல்ல போனால் கேரளாவைக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு இருக்கிறது தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டிலே கல்வி அறிவு அதிகமிக்கவர்கள் இருக்கிற காரணத்தினால் கிராமப்புற மக்களுக்கு மட்டுமல்ல, ஊரகப்புறத்தில் இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் என்று சொன்னால், இப்போ அந்த வெற்றி உள்ளாட்சி தேர்தலில் யாரை மக்கள் பார்க்குறார்கள்? ஆளுமை திறன்மிக்க அண்ணன் தளபதி அவர்களை இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். ஆக அந்த வெற்றி எங்களுக்கு திமுகவுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அது அண்ணன் தளபதி அவர்களுடைய செயல்பாடும், அவர்கள் வகுத்தளித்த திட்டங்களும், அவர்கள் சாதித்திருக்கிற சாதனைகளும், இவைகளைத்தான் வைத்து இன்றைக்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். நாங்கள் வந்து திரு கலைராஜன் அவங்க சொன்னதுலேருந்து, டாக்டர் ஷர்மிளா, எதிர்கட்சியினர் மக்கள்கிட்ட நேரடியாக போய் களத்தில் இந்த தேர்தலை ஒட்டி பரப்புரை மேற்கொள்ளும் போது என்ன சொல்லி கேட்பாங்க, வாக்கு கேட்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நீங்கள் ஏற்கனவே சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க, அதுலேயும் மற்ற மாநிலங்களில் என்ன நடக்கிறது பெண்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம ஒப்பிட்டு பேசுறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்கள்ட்ட பேசுகிறீங்களா? சரி, இல்லை, சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து வெறும் ஒரு சாதியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவது மட்டும் சமூக நீதி இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எந்த தரப்பில் இருந்தாலும் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்மை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சமூக நீதி அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய நடவடிக்கைகளில் வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு சட்ட போராட்டத்திற்கு பிறகு மருத்துவ படிப்பில் வந்து ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு வந்து இன்னைக்கு வெற்றிகரமாக அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லா தரப்பிலும் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சருக்கு வந்து பாராட்டும் ஒரு இது வாழ்த்துக்களும் வந்து குவியதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு சமூக நீதிக்கான கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தி அவர் வந்து 37 கட்சிகளுக்கு வந்து அவர் வந்து கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளை பற்றி மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண்களுக்கான முன்னேற்றம், பெண்களுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து பேசுகிறாரு. மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசுகிறாரு. அப்போ எல்லா தளத்திலுமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு 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 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டாவாக இருக்கட்டும், சோஷியல் ஸ்ட்ராட்டாவாக இருக்கட்டும், எல்லா தளத்திலையும் வந்து எல்லா தரப்பிலையும் வந்து சமூக நீதியை வந்து நம்ம நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் இன்றைக்கி வந்து தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு வராரு. அதுக்கான விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராரு. உள்ளாட்சி தேர்தல் கூட நீங்க பாத்தீங்கன்னா, எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணி வந்து முதல்ல சட்டமன்ற தேர்தலுக்கு தாங்கினதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கவங்க பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து இன்னைக்கும் தொடர்ந்து, இது வந்து 3வது தேர்தல், இதுலேயும் வந்து தொடர்ந்து அவங்க வந்து இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்றது என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது, இதில் கூட முதலமைச்சருடைய இன்க்ளூசிவ் பாலிசி வந்து எவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து அதை கொண்டு செல்கிறார். எல்லாரையும் அரவணைத்து, எல்லாருடைய விருப்பங்களுக்கும் மதிப்பு கொடுத்து, இன்றைக்கி ஒரு உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து போட்டி போடக்கூடிய ஒரு தேர்தல். அப்போ இங்கே வந்து மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதே பொறுப்பாளர்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்குறாரு. கரெக்டான கேண்டிடேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை அவர் கொடுக்குறாரு. கூட்டணி கட்சிகளுக்கும் அவர்களுடைய விருப்பத்திற்கும் மரியாதை கொடுத்து அதையும் வந்து அவர் வந்து செயல்வடிவம் கொடுக்குறாரு.
கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஒரு இன்க்ளூசிவான ஒரு கவர்மெண்ட் இது. இது வந்து தன்னிச்சையாக நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும், உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இல்லாமல் எல்லா தரப்பினர மக்கள் எல்லா கூட்டணி கட்சிகளுடைய விருப்பங்களையும் சேர்த்து இணைத்து ஒன்று சேர கைகோர்த்து பயணிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக நம்ம இதை பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு டிரெவிடியன் மாடலில் வந்து இன்றைக்கி வந்து கலைஞரை தொடர்ந்து இன்றைக்கி வந்து தளபதி அவர்களும் வந்து இதை முன்னெடுத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து எல்லா தளத்திலும் ஒரு முன்னோடி மாநிலமாக மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாராமீட்டராக இன்றைக்கி ஒரு மாடல் ஸ்டேட்டாக வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. கல்வியிலையும் சரி, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லையும் சரி, மக்களுக்கான ஒரு திட்டங்கள் வகுக்கிறதுலையும் அதை செயல்படுத்துவதிலையும் சரி, இன்றைக்கி வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இதுதான். எல்லா தரப்பின மக்களுக்கும் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், எல்லாருடைய விருப்பங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு நேர் மாறாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கர்நாடக மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து பெண்களை வந்து அரசியல் அதிகாரம் கொடுத்து இன்றைக்கி அழகு பார்க்குற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இன்றைக்கி நம்ம பெருமையாக வந்து உட்காந்துருக்கோம். ஆனால் அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அடிப்படை கல்வியில் அடிப்படை உரிமைகளில் வந்து இன்றைக்கி வந்து பிரச்சனைகள் பண்ணி அதை ஒரு மத கலவரமாக மாற்றி படிக்க வேண்டிய வயசில் குழந்தைகளை வந்து நீ முஸ்லீம், நான் இந்து, நீ கிறிஸ்டியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு அவலத்தை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசுடைய அரசான பாஜக அரசு இன்னைக்கு கர்நாடகத்தில். அதை பார்க்கும்பொழுது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஹார்மனி, எல்லா தரப்பு மக்களும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லா தரப்பு மக்களுக்கும் மக்கள் நல திட்டங்கள் வந்து ஒரே ஈக்குவலாக வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லாரும் கைகோர்த்து ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாதையில் வந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு அரசாங்கத்துடைய முதல் கடமை. அது அதை வந்து இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து என்னதான் விஷம சக்திகள் வந்து இங்கே ஒரு மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கான எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் இன்றைக்கும் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதை வந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு இன்றைக்கி மக்களுக்கு இருக்குன்னா அது வந்து பெரியார் அண்ட் கலைஞர் போன்ற தலைவர்கள் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு மரபணுவில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சுயமரியாதையும் ஒரு சமூக நீதியும் வந்து நம்மளுடைய மரபணுவில் வந்து அவங்க வந்து அதற்கான வித்தை இட்டு விட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து இன்றைக்கும் நம்மளை வந்து நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிவை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த விதத்தில் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து பெரியார் அவர்களும் கலைஞர் காட்டிய ஒரு வழியிலும் வந்து இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து இன்றைக்கி ஒரு தாயுமானவராக இன்றைக்கி அணைச்சு அவர் வந்து ஒரு ஒரு முன்னேற்ற பாதையில் இன்றைக்கி வழி நடத்தி கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து வந்து இன்றைக்கி வந்து தேசிய அளவில் வந்து அவர் வந்து பேசப்படுகிறார். இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், தமிழகத்தில் நீங்க என்னைக்கு நினைச்சாலும் நீங்க ஆட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாருனா அதுக்கான காரணம் இதுதான். அதுக்கான ஒரு ஒரு ஃபவுண்டேஷனை வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு ஒரு 8 மாதத்துலேயே நம்ம இவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கும் பொழுது இன்னும் தொடர்ந்து 5 வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழகத்தை வந்து எந்த ஒரு ஒரு லெவலில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. திரு கலைராஜன், இந்த தேர்தலுக்கான பரப்புரை அப்படின்றது தீவிரமாக நடைபெற்றுட்டு வருது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக ரொம்ப வலிமை மிக்க ரொம்ப வீரியமான ஒரு பிரச்சாரத்தை தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மற்ற கட்சியினர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்கட்சியினர் என்ன சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு பெரிய மனநிலையில் பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்றது மக்களுக்கே களத்தில் புரியுது அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலே எங்களுக்கு அடையாளமே எங்களுடைய கொடுக்குற மக்களிடத்தில் நாங்கள் காட்டுகிறது என்னவென்று சொன்னால் முதல்வருடைய சாதனை தான். எங்களுடைய சாதனை முதல்வர் தான் இன்றைக்கு எங்களுடைய ஒரே எங்களுடைய வாழ்க்கை என்று சொன்னால் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் அடையாளமாகப்படுத்துவது முதல்வரை மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிக்கு சேர்ந்தவர்கள் என்ன காரணத்தை சொல்லுவார்கள் எங்கள் மீது? தமிழர் அல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை என்று சொல்லி ஜியோ போட்டவர்கள் யார்? இதே ஓபிஎஸ் சிபிஎஸ் தானே. அவர்கள் என்ன சாய்ந்து இரட்டை குதிரையிலே சவாரி செய்கிறார்கள்? இரட்டை குதிரையில் ஒரு மனிதன் சவாரி செய்ய முடியுமா? இரட்டை குதிரையில் சவாரி செஞ்சும் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. ஆனால் இவர் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறாங்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் போடுகிற போது ஏற்கனவே நாங்கள் நீட்டு விளக்குக்கு நாங்கள் தீர்மானத்தை போட்டு அனுப்பியிருந்தோம் என்று சொன்னவர்கள் ஒரு வருடம் கழித்து அது என்ன நிலை என்பதை சொன்ன வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, மூன்றே நாளில் அடுத்த நாளிலே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்கு வந்து கையில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் புறக்கணிக்கிறார்கள்.
திராவிட இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த பஃபன் கோஷ்டி பாஜக கோஷ்டிக்கு பயப்படுகிறார்கள். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி என்ன சொன்னார், நீட் தேர்வில் 2013 முதலமைச்சராக இருக்கு, 2013 வந்து கலைஞர்கள் தடை வாங்கி விட்டார். 2013 இருக்கிற போது நாங்கள் 3 பேர் கமிட்டியை வைத்து அதை விசாரித்து அதற்கு பிறகு நீட் தேர்வுக்கு நாங்கள் எதிராக விலக்கு வாங்குவோம் என்று ஒரே குஜராத்திலே முதலமைச்சராக இருந்த மோடி சொன்னார். அதே போல் இப்போது என்ன சொல்கிறார், 2013 வந்தவுடன் நாங்கள் வந்து நீட்டை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் பிஜேபி தான் வேண்டும் திட்டமிட்டு திசை திருப்புகிறார்கள். நீ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் வடிவேல் போவார், ஆட்டோ ஓட்டுவார், காலையில் நம்ம தாயே தெய்வமே அம்மா அப்பா என்று சொல்லி அவங்களை அவ்வளோ கெஞ்சுவார், அவ்வளோ தொட்டு குடங்கிட்டு போவார். நைட்டு வந்தீங்கன்னா கழுமையாக அடிப்பார், திட்டுவார், ஏன்டா காலையில் நல்லா தானடா பேசுனேன், வாசமாக தானடா பேசுனேன், இப்போ ஏண்டா இப்படி அடிக்கிறேன்னு கேட்டாக்க அது அப்போ வேறு வாய், இப்போ வேறு வாயும்பார். அது மாதிரி 2013 நரேந்திர மோடியோட வாய் வேறு வாய், 2014 பிறகு அவர்கள் வந்து வேறு வாய். ஆக இப்படி நிலையை மாற்றிக்கொள்கிற ஒரு பச்சவந்திகளாக இருக்கிறவர்கள் அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதனைகள் என்று சொல்லுகிற போது நான் இவர்கள் இதை மக்களுடைய வேதனைகளைத்தான் அவர்கள் பேச அவர்கள் சொல்லுகிற போது மக்களுடைய வேதனைத்தான் உணர முடியும். ஏன்னு சொன்னால் 5.5 லட்சம் கோடி கடன் இன்றைக்கு தமிழ்நாடு வைத்திருக்கிறது. ஆக இதற்கு நமக்கு முன்னால் இருக்கிற அகில இந்திய அளவில் 2வது இடத்தில் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். நம்மை விட 2 மடங்கு பெரிய மாநிலம் யூபி, அங்கே வெறும் 6 லட்சம் கோடி தான் கடன். நம்ம விட அதை விட 1 பங்கு கம்மியாக இருக்கிறனா 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம்னா இதை செஞ்சது யார், திமுக அதிமுக ஆட்சி தானே. அந்த அதிமுக ஆட்சி இதில் ரெண்டாவது கேட்குறாங்க உடனே, இது ராஜா ஏதாவது நீட் தேர்வை நாங்கள் உடனே எடுத்து விடுவோம். நீட் தேர்வு என்னங்க, மார்க் வந்து 720க்கு 110 மார்க் வாங்கினா பாஸு, இதுதான் சட்டம் இவங்க சொல்லியிருக்கிறது. ஆக 110 வாங்கினா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்களா, அவங்க தனியார் காலேஜில் கொடுக்குறாங்களா, கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்லூரி இருக்கிறதுனால அது ஒழுங்கு அதிகம் இருக்கிற காலத்தில் அது ஒழுங்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் இவங்க என்ன செய்கிறார்கள், தனியார் கொள்ளையடிப்பதற்காக நீட் தேர்வை கொண்டு வருவார்கள் என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னு சொன்னால் ஒரு 400 மார்க் 450 மார்க்குக்கு மேலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நீட் தேர்வுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது, மிச்சம் உள்ள இடங்கள் வேக்கண்டாக இருக்கிறது. அந்த வேக்கண்டாக இருக்கிற பகுதி பதவிகளை நிரப்புவதற்காக தனியார் கொள்ளையடிப்பதற்காக இந்த நீட் தேர்வு வருகிறது என்று நான் சொல்லுகிறேன், இதை யாரும் மறுக்க முடியாது. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நீட்டுக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொன்னால் கல்லூரிகள் அதிகம், படிக்கிற மாணவர்கள் அதிகம், 5000 பேருக்கு இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறார்கள் என்றால் 500 பேர் இந்த நீட் தேர்வு இதில் 7.5% வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4800 பேர் யாருக்கு 30 சீட்டு, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இல்லாமல் மற்றவர்களை வெளி மாநிலத்துக்காரர்கள் கொண்டு வராங்க. என்ன காரணம்னா தமிழ் இவங்க டாக்டர் நல்லா தெரியும். ஆக தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா டாக்டர்கள் வந்து இன்றைக்கு அதிகம் இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். இது கிளாஸில் போய் டீச்சிங் மெடிக்கல் காலேஜஸில் டீச்சிங் சொல்வதற்கு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்கு மற்ற மாநிலங்களிலே தலை சிறந்த நிபுணர்கள் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகம் இருக்கிறார்கள். அதனால தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது அதிகமாக கொண்டு வர முடியுது. இந்த மருத்துவக் கல்லூரி அதிகம் என்னமோ 11 கல்லூரி கொடுத்தார்கள், 11 கல்லூரி கொடுத்தாங்கன்னா என்ன இலவசமாக கொடுத்தாங்களா, நம்மளுடைய கட்டமைப்பு நம்மளுடைய பணம் நம்மளுடைய நிதி எல்லாம் வந்து சேர்த்து தான் கொடுத்தாங்க. அப்போ வந்து அதில் பெரும்பங்கு யாருக்கு இருக்கணும், நமக்கு தான் இருக்கணும். ஆக நம்ம எல்லாத்தையும் உழைச்சி கொடுத்துருவோம், எல்லாம் பண்ணிடுவோம். இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திராவெலாம் பார்த்தீங்கன்னா பார்டர் தமிழ்நாடு பார்டரை ஒட்டி தான் நீங்கள் வந்து காலேஜஸ் அதிகம் இருக்கும், மெடிக்கல் காலேஜஸ். ஆனால் தமிழ்நாட்டில் 37 கல்லூரிகள் இன்றைக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அது அத்தனையும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய சாதனை. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்கள் மருத்துவக் கல்லூரியில் அப்படி நீட் தேர்வு இல்லாமல் மருத்துவக் கல்லூரியில் படித்தவர்கள் உலக சிறந்த மருத்துவர்கள் இல்லையா? இன்றைக்கு தமிழ்நாடு வந்து தலைநகரமாக இருக்கிறது இந்தியாவுக்கு, பல அயல்நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் சொன்னால் இங்கே மருத்துவர் திருநாவுக்கரசு என்று ஒரு மனநல மருத்துவர் இருக்கிறார், அவருடைய மகன் இன்றைக்கு அமெரிக்காவிலே பிரகதீஸ்வரன் என்பவர் தலை சிறந்த 5 மருத்துவர்களே, அதாவது மல்டி கேன்சர் என்று சொல்வார்களே 3-4 பாகங்களிலே இருக்கிற கேன்சர், அந்த கேன்சரை எடுப்பதற்காக மிக தலை சிறந்த மருத்துவர்கள் 5 பேரில் ஒருவராக இருப்பவர் ஒரு தமிழன். அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் நீட்டில் படித்து வந்தாரா? அவர் நீட்டில் படிக்கலையே அவர். அதேமாதிரி நுழைவுத்தேர்வு ரத்து செய்தார், கலைஞர் தானே அன்றைக்கு 2013 நுழைவுத்தேர்வு ரத்து செய்தார், அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கலைஞர் இருந்தவரை திமுக ஆட்சி இருந்தவரை நீட் தேர்வு வந்ததா? வரவில்லை. ஆனால் இப்பொழுது வந்து நீட் தேர்வு எப்பொழுது வந்தது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது தான் வந்தது, அதேமாதிரி மறுக்க முடியுமா? ஆக அந்த அம்மையார் இருந்தபோது கூட நீட் தேர்வு உள்ளே வரவில்லை, நீட்டுக்கு விலக்கு வாங்கினார். அந்த துணிச்சலும் தைரியமும் இல்லை, இவர்கள் போய் மண்டிகிட்டு இருந்தார்கள் தீர்மானத்தை போட்டுவிட்டு. அங்கே போய் அமித்ஷாவை பார்க்க முடியவில்லை, இவர்களால் மோடியை பார்க்க முடியவில்லை, 2 மாதம் சுற்றி கொண்டே வந்தார்கள் ஓபிஎஸ் சிபிஎஸ். ஆனால் எங்களுடைய தலைமை என்னானது, உடனே நாங்கள் தீர்மானம் போட்டோம், ஆளுநருக்கு அனுப்பினோம்,
அதற்கு பின்னாலே ஆளுநர் அமைதியாக இருந்தபோது அதுக்கு வடிவம் கொடுத்து அதற்கு அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றவுடன் உடனே ஜனாதிபதியை பார்க்குறாங்க எங்களுடைய எம்பிக்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் அதில் வந்து உடனே அனைத்து கட்சி எம்பிக்கள் உடனே அங்கே அவங்க கொடுத்து நேராக செய்ய முடியும் உள்துறை அமைச்சரை பார்க்க போகிறாங்க அமித்ஷா பார்க்கல ஆக எல்லா மாநிலத்தவரை போலும் அவர் நம்முடைய பல எடப்பாடி இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ போல தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தார் ஆனால் அப்படியல்ல என்று சொல்லி அங்கேயே இருந்து அவர் ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அங்கே குரல் கொடுத்தவர்கள் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஷர்மிளா இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை திமுக அரசாங்கம் ரொம்பவே தெளிவாக ரொம்ப அழகாக கையாளுறாங்க அப்படின்றத சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ரீச் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பாராட்டப்படுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டங்கள் வந்து தொடர்ந்து வந்து அவர் நடத்தினார். அதுக்கப்புறம் இப்போ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு தேர்தல். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 200 வார்டு இருக்குது. அப்போ நேரடியாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதலமைச்சருக்கு வந்து மிகவும் கடினம் ஒரு விஷயம் நேரம் ரொம்ப கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இங்கே வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வந்து அவங்க வந்து அழகாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அவருடைய வேலை பழுக்கு இடையிலும் தினமும் வந்து மக்களுக்கு வந்து அவர் வந்து இந்த காணொலி மூலமாக வந்து அவர் வந்து பேசுகிறாரு. பல நல்ல விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்கள் செய்திருக்கிற இன்னும் செய்ய போகிற சாதனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக ரொம்ப தெளிவாக வந்து அவர் வந்து தினம் தினம் எடுத்து வைக்கிறாரு. அது வந்து எல்லா மக்களுக்கும் எல்லாவோட ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கு கூட இது போய் சேர்ற அளவுக்கு வந்து இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உடைய ரீச் இருக்கு அப்படிங்கறனால ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய ஒரு மேனிஃபெஸ்டோ அப்படிங்கறது வந்து ரொம்ப எஃபெக்டிவா வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி எலெக்ஷன் பிரச்சாரம் அவர் செய்யும்பொழுது கூட அவருடைய பேசக்கூடிய அந்த விஷயங்கள் கண்டென்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நாங்கள் என்னெல்லாம் இது வரைக்கும் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஓட்டு கேட்குறாரு. அது வந்து எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா வந்து நம்ம பார்க்கணும். இதே நீங்கள் எதிர்த்தரப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அண்ட் தேவையில்லாத ஒரு வன்மம் இதெல்லாம் வந்து சொல்லி தான் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது 10 வருஷமாக ஆட்சியில் இருந்தவங்க நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இன்னும் காமெடியாக இருக்குது. கட்டாய மதமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, குண்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, பாதுகாப்பை வந்து குறைச்சிட்டாங்க, உளவுத்துறை வந்து எங்களை வந்து கண்காணிக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு எலெக்ஷன்ல வந்து ஓட்டு கேட்கறத வந்து இன்னைக்கு வந்து பாக்குறோம். அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து வந்து ஒரு காமெடியா தான் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து எல்லா தரப்பினரும் குறிப்பாக எல்லா மைனாரிட்டிஸும் வந்து இன்னைக்கு ஒரு சேஃப் ஸ்டேட்டா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது தான். அதனாலதான் எவ்வளவு நீங்க மதக்கலவரங்கள் பிரச்சனைகள் நீங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மைக்கேல்பட்டியில மக்களே முன் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க ஒற்றுமையாதான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, தேவையில்லாம இங்க வந்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்குன்னா அது வந்து இந்த அரசாங்கத்துடைய ஒரு செயல்பாடுகளுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் நான் பாக்குறேன். சோ ஒட்டுமொத்தமா வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து மக்களுக்காக இருக்கு அப்படிங்கிற சொல்றதை விட மக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய பக்கம் இருக்கிறார்கள் அப்படிங்கறதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா நான் பாக்குறோம். இது வந்து உள்ளாட்சி தேர்தலுடைய ரிசல்ட்லயும் இது வந்து கண்டிப்பா பிரதிபலிக்கும். ஒரு ஒரு கிளீன் ஸ்வீப்பா வந்து இது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் ஒரு ஒரு விஷயத்துல ஒரு எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு 10% வந்து 10% அதிகமா ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு கருத்துக்கோள். ஸோ இன்னைக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு வந்து 50% வந்து ஒதுக்கீடு பண்ணி இன்னைக்கு வந்து அதிகார பதவியில் பெண்களை வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு அப்படிங்கும் பொழுது பெண்கள் கண்டிப்பா இதுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இன்னைக்கு வந்து. நிச்சயமா தொடர்ந்து திரு கலைராஜன் உங்களுடைய இறுதி கருத்து. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார் வந்து யாரை போய் பார்க்க வேண்டுமோ அவர்களை பார்க்க வேண்டும், அப்போ தான் நீட் தேர்வு விலக்கு அளிக்கணும். ஆக யாரை போய் பார்க்கணும்னாங்கன்னா நரேந்திர மோடி காலில் போய் உள்ளணுமா, அமித்ஷா காலில் போய் உள்ளணுமா, அப்படி அவங்க நினைக்கிறாங்களா?
அப்படி நினைக்கிற பயணம் இல்லை எங்களுடைய பயணம். எங்களுடைய போராட்டம் தமிழன் வந்து என்றைக்குமே அவர் போர்க்குணமிக்கும் என்பதை பல்வேறு விஷயங்களிலே காட்டியிருக்கிறார்கள். மொழிப்போர் காலத்திலிருந்து காட்டியிருக்கிறார்கள். ஏன் சமீபத்தில் ஜல்லிக்கட்டில் கூட மக்கள் உண்டு திரண்டு யாரும் தானாமல் அவர்களாகவே திரண்டு இன்றைக்கு மிகப்பெரிய அந்த ஜல்லிக்கட்டுக்கு விளம்பரம் இது வாங்கியிருக்கிறார்கள், விளக்கு வாங்கியிருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் யாரை பார்ப்போம் என்று சொல்லி யாரை சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல் வந்து என்ன சொல்கிறார்னா எடப்பாடி சொல்கிறாரு இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க 2024 தேர்தல் வரப்போகுது. ஏன் மோடி சொன்னார் உங்கள்கிட்ட அப்போ நீங்களும் பிஜேபி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குங்கிறத காமிக்கிறீங்களா? அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள். ஆக 2024 எப்படி தேர்தல் வரும்? ஆக பாராளுமன்ற தேர்தல் வரும், அதோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் வரும் என்று சொல்கிறார்னு சொன்னால் ஆக மோடி சிக்னல் கொடுத்து சொல்கிறாராங்கிறது அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே போல் அண்ணாமலை பற்றி சொன்னார்கள். அண்ணாமலை வந்து பேசுகிறார், ஏதோ பேசுகிறார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து குண்டு வெடித்த உடனே அந்த குண்டு அடுத்த ஆளை யார் யாரை குண்டு வெடித்தான்னு சொல்லி அவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு தடயத்தை அளிக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதேமாதிரி லாவண்யா மேட்டரில் வந்து அந்த அம்மா சார்ந்த பாப்பா சாகர ஊரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரையிலும் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அப்படியே கொண்டு போய் வச்சு கையில் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் இறந்ததுக்கு பின்னாலே ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பது செய்யலாமா? அவர் ரெண்டு நாளுக்கு பிறகு என்ன சொல்கிறார், மத மாற்றம் வந்து செய்ய முயற்சித்தார்கள் அதனால அந்த பொண்ணு இறந்துச்சு அப்படின்னு அந்த கேசட்டை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆக அதை வைத்து இப்படியாவது மதத்தை வைத்து அறுவடை செய்யலாம் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ வந்து எடப்பாடி என்ன சொல்கிறாரு பேசும்போது, உதயநிதி சொன்னாரே நீட்டுக்கு விளக்கு தருகிறோம் என்று சொல்லி வாங்கி விடுவோம், அது ராஜா அதாவது அது ரகசிய மங்கலத்தில் இருக்கிறதுன்னு சொன்னார். உண்மைதான், ரகசியம் இருக்கத்தான் செய்யுது. அந்த ரகசியத்தை வந்து நாங்கள் வெளியிட முடியாமா? அது ராஜ ரகசியம், அது ராஜதந்திரம். அதான் அதை போய் இவங்களுக்கு ராஜதந்திரம்னு என்னன்னு தெரியாதவங்க, அவங்கள்ட்ட போய் இதை பற்றி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆக அழகாக சொன்னாரே இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னும் 4 வருடங்கள் இருக்கிறது, 4 வருடங்கள் மிச்சம் இருக்கிறது. ஆக நாங்கள் அதற்குள் அனைத்தையும் சாதிப்போம், சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லி அழகாக பரப்புரை பண்ணி கொண்டு வந்திருக்கா. இப்பொழுது அவருடைய செல்லுமிடமெல்லாம் கூட்டம் அவருக்கு திரண்டு கொண்டிருக்கிறது. அது எதற்காக அதை காட்டுகிறது என்று சொன்னால், முதல்வருடைய திட்டங்களுக்கு மக்கள் கொடுக்குற அங்கீகாரம் தான் அந்த வரவேற்பு என்பதற்காக நான் சொல்கிறேன். இவர்களே செட்டப் பண்ணி ஆட்களை அனுப்பிச்சு உள்ளே உணிச்சு நீங்கள் இது கேள்வி கேட்க வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இல்லம் தேடி கல்வி கிட்டத்தட்ட 81,000 ஸ்கூல் கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதே போல் 110 விதிகளை வந்து சொன்னதெல்லாம் வந்து 1,600 2,200 வந்து இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் வந்து ஆளுநர் உரையிலே 66 திட்டங்களுக்கு அறிவிப்பானை விட்ட அரசாணை சொன்னது ஆளுநர் உரையில் இருந்தது. அதில் 49 அரசாணை வந்துட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வஞ்சிக்கிறார்கள் இல்லையா? 16,500 கோடி ரயில்வேக்கு ஒதுக்கிறார்கள் வட மாநிலங்களுக்கு. தமிழ் தென் மாநிலங்களுக்கு வெறும் 59 கோடி தான். ஆ தென் மாநிலங்களுக்கு என்றால் அண்ணா காலத்திலே வந்து அண்ணா போகிற போது அங்கே அண்ணா அப்போ அண்ணா பேசுகிற போது பாராளுமன்றத்தை என்ன செய்வார்கள் சொன்னால் பல குறுக்கீடுகள் செய்வார்கள். ஆனால் குறுக்கீடுகளுக்கென்று நான் அஞ்சுகிறோனல்ல, குன்றி போய் அமர்ந்திருக்க மாட்டேன் என்று அண்ணா சொன்னார். அந்த அண்ணாவை தான் இன்றைக்கு நான் பார்க்குறேன். தமிழ்நாடு வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு பெயரை வைத்துவிட்டு அவர் நினைத்ததை சாதித்தாரே அண்ணா. அந்த அண்ணா இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் தளபதியுடைய முகத்திலே அவருடைய சாயலை தாய்ந்து இன்றைக்கு இருக்கிறார். ஏன்னா அழகாக சொன்னார் சட்டமன்றத்தில் கூட்டத்தில் நீட் தேர்வு விளக்கை பற்றி பேசுகிற போது, இறுதியை வாங்கியே தீர்வேன், நீட் தேர்வுக்கு விளக்கு வாங்கிய இதனங்க ஒரு போர்க்குணம் தானங்க வேணும். ஜனநாயக நாடு இது. இந்த நாட்டில் போய் எப்படி மக்கள் ஒரு காரியத்தை சாதித்து வெற்றியடைய முடியுமோ அது ஜனநாயக ரீதியாகத்தான் வெற்றியடைய முடியும். இது ஒன்றும் சர்வாதிகார நாடல்ல. உடனே எடுத்தவுடன் யுத்தம் செய்வதும், எடுத்தவுடன் போர் தருவதும், போர் தொடுத்து வென்றவன் தான் இதே மாதிரி சென்றவன் தான் நம்முடைய பாண்டிய மன்னன் சோழ மன்னன் சேரமன்னன் எல்லாம் அப்படி வென்ற காலமும் உண்டு வரலாறு. அது சோழ மன்னர் காலத்திலே என்ன செய்வாங்கன்னா, மகாராஜா ஒருத்தர் இருப்பார், அவருக்கு இணையாக ஒரு அமைச்சர் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா திடீர்னு அந்த மகாராஜா கேது உடல் நிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா இணையமைச்சர் தூக்கி கொண்டாது இப்போ அமைச்சரை முதல்ல உட்கார வச்சுருவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி ஓபிஎஸ் இபிஎஸ்ஸும் ஒன்றா பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே கான்ட்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இவருக்கு ஊர் ஓடும், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஊர் ஓடும். ஆனால் அங்கே ஒற்றுமே இல்லை. அங்கே 1008 பிளவு இருக்கிறது. கட்சியை செய்வங்கள் சரி சட்டம் செய்வதற்கே அவர்களுக்கு நாட்கள் சரியாக இருக்கிறது. இப்படி இருக்கிற போது நன்றாக இருக்கிற ஆட்சி மீது அவதூறுகளை அள்ளி செய்வார்கள். நாங்கள் கூட இப்படி செய்யலையே. எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கூட காவிரி பிரச்சனைக்காக நடைபயணம் சென்றவர் எங்களுடைய தலைவர். அதே போல நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இன்றைக்கு திமுக அரசாங்கம் மக்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்காக எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை மக்கள் உணர்ந்திருக்காங்க அப்படின்றத களத்தில் பார்க்க முடியுது. மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டம் அற்புதமான திட்டம். கம்யூனிஸ்ட் நாடுகளில் தான் வந்து இலவசமாக மருத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்னவென்று சொன்னால், இது ஜனநாயக இந்தியா. இந்த ஜனநாயகத்தில் வீட்டுக்கு போய் மருத்துவம், அது நீங்கள் பொதுவாக மக்களுக்கு தருவோம் சொல்லுவதில்லை. வீட்டுக்கே போய் தேடியவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் அதில் இன்றைக்கு வெளிவீடு அடைந்திருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே போல் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடெண்ட்லாம் ஆகுது பாருங்கள், அது 1 லட்சத்துக்கு உடனே தீர்வு. அவர்களுக்கு அவசர சிகிச்சை செய்வதற்கு 1 லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கோயிலில் பாருங்க நீங்கள், அதாவது ஒரு பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் வணங்கவும் மாட்டேன் என்று சொல்லி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவர் அண்ணா. அது அண்ணாவை வெளியே வந்து ஆட்சி இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சியில் பார்த்தீர்கள் என்றால் இதுவரை எந்த ஆட்சியும் நடக்காத அளவிற்கு கோயில்களில் வந்து எழுதி ஐந்து சமய அறநிலைத்துறைகளே பல கோயில்களில் குடமுழக்கு நடந்திருக்கிறது. பல அவர்களுடைய பூசாரிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக பல்வேறு திட்டங்கள்லாம் இன்றைக்கு இந்து அரசமய அறநிலைத்துறை சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஏற்கனவே ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படின்றது வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால இப்பவே உணர முடியுது அப்படின்றத பார்க்க முடியுது. நீங்கள் இருவருமே இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான கள நிலவரத்தை பற்றி பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி.